இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். அதான் அவர் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் அது. நான் இப்போ நான் ஒரு 10 கோடி வேணும்னு சொன்னால் ஒரு 10 கோடி கொடுத்துருவார். அது எதுக்கு என்னன்றது கணக்கு பிறகு பார்த்துப்போம். இப்போ மறுபடியும் இன்னும் எனக்கு படம் முடியும் போது இன்னொரு 5 கோடி வேணும்னு சொன்னால் வாங்கிப்போம். ஸோ இந்த ரேட்டுன்றது இந்த படத்துக்கு ஒன்றும் முடிவு பண்ணல. இந்த படம் வந்து பெரிய வியாபாரம் பண்ணுறதுன்னு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் வந்து 350 to 375 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆக போகுது. போன படத்தில் வந்து 250 தான் இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுன்றது. வெள்ளிக்கிழமை அதாவது புதன்கிழமை ரிலீஸ் ஆகுது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக நான் இந்த பதில் சொல்லுவேன். எவ்வளோ வருமா எவ்வளோ வருது வருமானமாக எவ்வளோ வருது எந்தெந்த ஏரியாவிலேருந்து வருதுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ சொன்னால் அது ஒரு நான் ரொம்ப பெருமைக்காக நான் சொல்கிறேன். இன்கம் டேக்ஸ்க்காக பயந்து நான் சொல்கிறேன். இது அது அந்தந்த நேரத்தில் சொல்லும் போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயுதம்னா இந்த படத்தில் வந்து இப்போது ஒரு இடத்துல வந்து 60 தூக்க வேண்டிய சூழ்நிலை. 60 தூக்குனேன் ஒரு இடத்துல வந்து. அதான் ஹரிசார் சொன்ன மாதிரி இது ஒரு கோர்வே ஒரு 3 பாயிண்ட்ஸ் வில் கன்வெர்ஜ் ஒரு இடத்துல. இது கோயம்புத்தூரில் தொடங்கி பாட்னாவில் முடிய ஒரு கதை. பாட்னாவுக்கு போகும்போது துப்பாக்கி தேவைப்பட வேண்டிய சூழ்நிலை. ஸோ துப்பாக்கி தூக்கியிருக்கேன். சீ ஒரு நடிகனுக்கு வந்து 8 மணி நேரம் தூக்கம் வேணும்னு சொல்லுவாங்க. பட் லக்கிலி ஐ டோன்ட் ஸ்லீப், ஐ ஸ்லீப் லைட். ஒரு எனக்கு ஒரு பழக்கம் எப்படின்னா அன்னைக்கு நடந்த விஷயங்கள் அன்னைக்கு சாயந்தரமே வந்து உட்காந்து மேற்பார்வை பார்த்து அடுத்த நாள் ஐ கோ ஃபார்வர்ட். ஸோ 9 to 6 நான் ஒரு நடிகனாக ஹரிசார் கிட்ட ஒப்படைக்கும் போது நோபடி வில் கம் இன், மை டீம் வில் நாட் டிஸ்டர்ப் மீன் பேக்கப்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் டீம் வந்து அது வந்து என்ன ஆனாலும் சரி தூக்கம் வருதுன்னு சொன்னாலோ தண்ணி தெளிச்சு விட்டு எந்திரிங்க நீங்கள் ஒரு தயாரிப்பாளன்னு சொல்லி அந்த 6 to 8 ஒன்லி திங் மை நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் ஹஸ் ரெடியூஸ் பட் ஐ டோன்ட் கேர். அது இல்லை இட்ஸ் வாட் இதுக்கு திஸ் மச் டைம் இதுக்கு இவ்வளோ டைம். ஸோ 9 to 6 நோபடி டிஸ்டர்ப்ஸ் மீ, ஐ டெல் தம் நாட் டு டிஸ்டர்ப் மீ. ஆஃப்டர் 6 ஆப்வியஸ்லி இட்ஸ் டைம் ஃபார் மீ டு லுக் இன் டு த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அப்படி தான். ஸோ இட்ஸ் நெவர் ஓவர்லேப்ட், இட்ஸ் நெவர் ஓவர்லேப்ட். நீங்கள் வித்தியாசமாக படம் பார்க்கணுமா இன்ட்ரெஸ்டாக படம் பார்க்கணுமா சொல்லுங்கள். உங்களுக்கு வித்தியாசமாக படம் வேணுமா உங்க பர்சனல் மனசை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, வித்தியாசமாக கொடுக்குறதுக்கு தான் எங்கள் நண்பர்கள்லாம் நிறைய பேர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, நாங்களும் பாராட்டிகிட்டு இருக்கோம். அதுவும் நல்லா ஓடிட்டுருக்கு. இது மாதிரி எல்லா டேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. நமக்கு வந்து ஒரு பாலா சார் தேவை. ஏன்னா நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் நாங்கள் கிரேட்டுன்னு சொல்லிக்கிறக்கு. நமக்கு ஒரு சங்கர் சார் தேவை. எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் பாரு எவ்வளோ பெரிய படம் எடுக்கிறதுன்னு காட்டிக்கிறக்கு. நமக்கு இன்னொரு பொன்ராம் தேவை, ஒரு நல்ல காமெடியாக எவ்வளோ ஃபில்ம் பாரு. எப்படி மலையாள படத்துலலாம் சில காமெடி ஃபில்ம் இருக்கும், அது மாதிரி ஒரு படம் வருத்தப்பட வாலிபர் சங்கம் எடுத்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவேன். அதே மாதிரி ஒரு மசாலா படம் எடுக்க ஒரு மந்திரவாதி தேவை. அவன் தான் அந்த மந்திரவாதி தான் நான். என்ன மாதிரி கொஞ்சம் பேர் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுங்க பாவம் எடுத்துகிட்டு போகிறேன். சமூக பிரச்சனையை எப்போவுமே நம்ம பெருசாக தொடுறதில்ல. சமூக பிரச்சனையாக இருந்தாலும் அது தனி மனித பிரச்சனையாக்கி பர்சனலாகி அப்படியே டைல்யூட் பண்ணி கடைசியில் கொண்டு போயிடுறது. சமூக பிரச்சனையை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அனுபவமும் கிடையாது. அதைத்தான் சொல்கிறேன், எடுத்துகிட்டு இருக்க ஆள் இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளே இருக்கணும்ல. எல்லாரும் ஒரே மாதிரி படம் எடுத்து அப்புறம் என்ன சொல்லுவீங்க? இந்த டேரக்டருக்கு அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு பிரச்சனையை தொட்டுக்கிறான், இதை பிரச்சனை அந்த பிரச்சனை எடுத்து டார்ச்சர் தாங்க முடியல. எவனாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு படம் எடுக்கிறானா, வந்தோம் 2 மணி நேரம் ஜாலியாக இருந்தோம் பார்த்தோன்னு இப்படி ஒன்று வந்துடும். அந்த ஃபில்லப்பை நம்ம கரெக்டாக பண்ணுன்றக்காக நம்ம இந்த ஏரியாவிலேயே புழங்கிட்டு இருக்கோம். ஆனால் நிச்சயமாக இதில் வந்து ஒரு ஒரு தாய்னா எப்படி இருக்கணும், ஒரு மகன்னா எப்படி இருக்கணும், ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும், ஒரு மனிதனுக்கு குடும்பம்ன்றது எவ்வளோ அவசியம். இன்றைக்கி வந்து ஆகுன்னா குடும்பத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி இப்படியே ஜாலியாக சுற்றிட்டுருக்குறாங்க. அதெல்லாம் இல்லை, என்றைக்குமே கூட்டமாக வாழ்கிறது தான் வந்து ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறத சும்மா 14,000 அடியில் ஒரு 500 அடியில் தான் சொல்லியிருப்பேன். அது ஆனால் 500 அடி அங்கங்கே 50 அடியை தெளித்து அதை வந்து ஸ்ட்ராங்காக கடைசியில் எழுந்திரிச்சு வரும்போது சரி நம்ம அம்மா அப்பா போய் உடனே போய் பார்க்கணும்டா, உடனே எங்கே இருக்காங்க அவங்க இருக்காங்கல்ல, வர வச்சு ஒரு 4 நாளாக பக்கத்தில் வச்சு பார்க்கணும். அந்த ஆசை வரணும் மனுஷன், அந்த ஆசையை உருவாக்கணுன்றதுக்காக நான் வந்து போராடலை, லைட்டாக சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து கமர்ஷியல் தானே நம்மளது. கோயம்புத்தூரில் வந்து இப்போ யாரும் ஸ்லாங்கே பேசுகிறது இல்லை. அதில் போய் ஃபுல்லாக உட்காந்து 3 மாதம் உட்காந்து அனலைஸ் பண்ணேன். கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க, அதனால் அதே தான் எடுத்துக்கிட்டேன். படத்தில் கொஞ்சம் பேர் இல்லை இல்லை சார் பேசுகிறது வந்து அவர் வந்து எப்போதுமே வந்து சில பேர் விட மாட்டேன். இப்போ நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சில இடத்துல திருநெல்வேலி பாஷை போடுவேன், சில இடத்துல மெட்ராஸ் பாஷை போடுவேன், சில இடத்துல நார்மலாக பேசுவேன். அந்த மாதிரி சார் நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கூட, அதனால தான் கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன் நான். ஸோ அதனால கொஞ்சம் சில கேரக்டர்ஸ் மட்டும் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி பிளான். ஏன்னா இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் டவுன் ஓரியன்டு ஃபில்ம், சிட்டி ஓரியன்டு. கோயம்புத்தூர் சிட்டியில் பலதரப்பு மக்கள் உள்ளே வந்திருக்கறனால அவங்கவுங்க எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி படத்தில் காட்டியிருக்கோம்.
இது பூஜை டைட்டில் கொஞ்சம் செட் ஆச்சு, அதனால அப்படி யோசிச்சோம். நம்ம சென்டிமெண்ட்டுக்குள்ள வந்துச்சு ரெண்டு எடுத்து அது இதுன்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. அவ்வளோ கனெக்ஷன் கனெக்டடாலாம் எந்த படத்துக்கு நான் டைட்டில் வைக்கல. ஆமாம், செவிலே அடிப்பார் அவனது ஏதாவது வம்பு பண்ணான்னா. அது அதான் ஆயுத பூஜைன்னு சொன்னால நல்ல ஒரு ஆக்ஷன் வரும். அதுக்காக ஆயுதத்தை எடுத்துக்கிட்டே சுத்த மாட்டார். நல்ல ஒரு பரபரப்பாக நல்ல ஒரு நல்ல ஃபைட் இருக்குது, ஒரு நியாயமான ஒரு உண்மையிலே நல்லா அடிக்கட்டுண்டான் நம்ம நினைக்கிற அளவுக்கு நான் நினச்சிட்ருக்கேன். அந்த அளவுக்கு ஃபைட் இருக்குது, நல்ல சேசிங் இருக்குது, ஒரு ஆக்ஷன்லேயே வந்து ஹீரோயினிக்கும் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருக்கேன். நல்லா ஒரு அப்படியே வந்துச்சு முடிஞ்சிச்சு இல்லாமல் எண்டு வரைக்கும் அவங்களும் ஒரு சின்ன அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள். ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு வந்து அவ்வளோ நம்ம சமுதாயத்தில் அவ்வளோ இடம் இருக்கும்போது நம்ம படத்தில் ஸ்கிரிப்டில் அந்த இடம் கொடுத்தா தான் படம் பார்க்குற லேடிஸுக்கும் வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்குன்றக்காக ஸ்க்ரீன் பிளேயில் வந்த விஷயங்கள் இதெல்லாம். ஸோ த்ரூ அவுட் எண்டு வரைக்கும் நல்லா கிரிப்பாக வரட்டும்னு சொல்லி அந்த கேரக்டரையும். ஸோ எல்லாமே வந்து ஒரு அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதுன்னா கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கணும், அப்படியே முடிஞ்சு ஓடிடணும் எல்லாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். இல்லை அப்படி இல்லை, ஆக்சுவலாக ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, தமிழ்லேயும் தெலுங்குலேயும் ஹிந்திலையும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னோடய வீடு வந்து என்னோடய குடும்பம் வந்து இட்ஸ் அ மல்டி கல்ச்சரல் ஹோம்னு சொல்லலாம். ஸோ எப்போதும் நான் சொல்லியிருக்கேன் தமிழ் வர்சஸ் ஹிந்தி வர்சஸ் தெலுங்கு அப்படி நான் பார்த்ததே இல்லை. ஐ எம் அ பார்ட் ஆஃப் இந்தியன் சினிமா அண்ட் எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ, இஃப் ஐ என்ஜாய்ட் லைக் பூஜை ஐ எம் வெரி ஹாப்பி. பட் நான் வந்து ஒரு கேல்குலேட் பண்ணி ஒரு லாக் புக் வைக்கல எந்த லாங்குவேஜில் எத்தனை படம் பண்ணுறேன்னு. பட் ஹேவிங் செட் தட், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் படம் பண்ணியிருக்கேன், எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது தெரியல, அது இயக்குனர் அடுத்த பட இயக்குனர் எப்படி முடிவு பண்ணுறாங்களோ. நான் எப்பவுமே வந்து த கேப்டன் ஆஃப் த ஷிப் நோஸ் எவ்ரி திங், ஐ லீவ் இட் டு ஹிம். நம்ம போய் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் அவங்க தான் வந்து நடிக்கணும் அப்படின்லாம் நான் என்றைக்குமே சொன்னதில்லை. ஸோ அது இயல்பா நடந்ததுன்னா அது தப்பே இல்லை. சார் என் முகத்தில் இதை விட நான் வெளிப்படுத்தி தெரியுது, என் முகத்திலே தெரியுது ரொம்ப சந்தோஷமாக வந்து. ஐ கான் ஆஸ்க் ஃபார் எனி திங் பெட்டர். இந்த நீங்கள் வந்து போன வருஷம் இந்த கேள்வி, அதாவது பாண்டியநாடு மார்ச் தொடங்கணும், மார்ச்சுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இது கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். நான் வந்து தயாரிப்பாளர் அல்ல, ஒரு அந்த சூழலில் நான் சந்தோஷமாக இல்லை, அதனால தான் விஎஃப்எஃப் தொடங்கினேன். இன்றைக்கி வந்து ஐ கான்ட் ஆஸ்க் ஃபார் எனி திங் பெட்டர். இன்றைக்கி வந்து நான் நீங்கள் அதான் அந்த புதன்கிழமை வந்து நீங்கள் முழுமையான என்னோடய சந்தோஷம் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஏன்டா இவன் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு தேதியை குறித்து இந்த படத்தை கொண்டு வரான், எதுக்கு ஹரி பற்றி இப்படி புகழ்ந்து பேசுகிறான், எதுக்கு வந்து பூஜையை பற்றி இப்படி ரொம்ப ஓவராக பேசுகிறான் அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதிலும் புதன்கிழமை அந்த பகல் காட்சி வந்து தெரியப்படுத்தும். அன்னைக்கு தான் என்னோட முழுமையான சந்தோஷம் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிப்பேன். அன்னைக்கும் நான் உங்க முன்னாடி சந்திப்பேன். ஐ அம் வெரி வெரி ஹாப்பி.